அபிராமி கேட்ட மாதிரி மோகன் வைத்யா ஹக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே எல்லாரு கூடயும் சண்டை போடுவாரோ? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மோகன் வைத்யா மீரா ரெண்டு பேரையும் தெராசுல வச்சா ஒரே அளவுக்கு இருப்பாங்க. பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டுட்டு கடைசியில பிரச்சனைக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. தனக்கு பாத்ரூம் கழுவ முடியல, தண்ணி சேரல அப்படின்னு சாட்சி கிட்ட சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் மார்னிங் வாஷ் பண்ணிக்கிறேன், என்ன சேரனே எல்லா வேலையும் செய்யறது பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே மாத்துறாரு. முகத்துக்கு நேரா பேசு, முகத்துக்கு நேரா பேசுன்னு கேட்டுட்டு டிரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிட்டு போய் சாட்சியோட காசிப் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் பாத்திரம் கழுவ முடியலன்னு போன வாரம் சொல்லிருக்காரு. சரி, குக்கிங் டீம்ல போட்டா மறுபடியும் சரவணனுக்கும் மோகன் வைத்யா சாருக்கும் சண்டை வந்துடும் சொல்லி சாட்சி பாத்திரம் கழுவுறது ஓகேவான்னு கேட்கும் போது ஓகேன்னு சொல்றாரு. கடைசியில தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லங்கிற மாதிரி, எனக்கு பிரச்சனையே இல்ல, நான் எந்த வேலைனாலும் பண்றேன்னு அப்படியே பிளேட்ட மாத்துறாரு. அபி ரேஷ்மிய பத்தி சாட்சி கிட்ட காசிப் பண்றாரு. கடைசியில அவங்களே கட்டி கட்டி புடிச்சு முத்தமும் கொடுக்கறாரு, முத்தமும் வாங்குறாரு. இதுக்கு ஸ்னேகன் எவ்வளவோ தேவல போலவே. இவர் தான் இப்படி பண்றாருன்னா இன்னொரு பக்கம் மீரா, எஸ் ஜே சூர்யாவோட ஃபேன்னு நினைக்கிறேன், இருக்கு ஆனா இல்ல, பண்ண ஆனா பண்ணல, சொன்ன ஆனா சொல்ல. ஐயோ, வெளியே ஷோ பாக்குற நமக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுதே. உள்ளுக்குள்ள இருக்கிற சாண்டி, சாக்ஷி, கவின், ஷெரினோட நிலைமைய நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதை நாலு பேர்கிட்ட நாலு விதமா சொல்லி கடைசியில அழுகிறதே வேலையா போச்சு. பட் இன்னைக்கு டாஸ்க்ல கவின் அப்படி சொல்லிருக்க வேண்டாம்தான். 10 செகண்ட்ல 2 வாட்சஸ் ஸ்டாப் பண்ண சொல்லி கேம் வச்சாங்க. கவின் பாட்டுக்கு விளையாட்டா, சாண்டி தனியா போயிருந்தாவே 10 செகண்ட்குள்ள கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் மீரா உள்ள போய் தப்பான கிளாக் எடுத்து அதுல டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி டீஸ் பண்ணாரு. ஆல்ரெடி இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மீராவுக்கு இது ஹர்ட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அதை மீன் பண்ணலன்னு கவின் சாரி கேட்டும் மீரா காம்ப்ரமைஸ் ஆகல. இந்த வீட்டுக்குள்ளதான் ஒரு விஷயத்த 9 பேர் 9 விதமா பேசுவாங்களே. ரேஷ்மி அதை சாட்சி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, சாட்சி போய் என்னன்னு கேட்க, மீரா கவின் மேல இருக்கிற கோபத்தை அப்படியே சாண்டி பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. ரெண்டு பேரும் தான் விளையாண்டோம், ஆனா எல்லா குளோரியையும் சாண்டி எடுத்துக்கிறாருன்னு சொல்லி இந்த டாஸ்க் ஏதோ ஒலிம்பிக் டாஸ்க் மாதிரி. இன்ஃபேக்ட் கவின் டீஸ் பண்ணும்போது கூட சாண்டி மீராவை விட்டு கொடுக்காம பேசினாரு. கடைசியில சாண்டிக்கு இந்த நிலைமை, நான் வேலையே செய்யாத மாதிரி போர்ட்ரே பண்றாங்க, இதை நான் எல்லார்கிட்டயும் கிளியர் பண்ணணும்னு மீரா சொன்னதா ஒத்துக்கிறாங்க. ஆனா கவின் கிட்ட போய், நானா போய் சொல்ல, அவங்களா கேட்கும் போது நான் சொன்னேன், இந்த மீட்டிங்க நானா அரேஞ்ச் பண்ணல, ஆனா நான் தான் கேட்டேன். தலை சுத்துதுல, நீ லூசா லூசு மாதிரி நடிக்கிறியா, வேணும்ட்டு இதெல்லாம் பண்றியா அப்படின்னு சாட்சி கேட்ட உடனே, எனக்கு தெரியல மச்சான், யாராவது இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க, ஐ டோன்ட் நோ மச்சான், ஐ டோன்ட் நோ அப்படின்னு அதுக்கு ஒரு டிராமா. கடைசியில வழக்கம் போல கண்ணீர் விட்டு இன்னைக்கு ஷோவை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை, அதை பல விதமா மேனிபுலேட் பண்றாங்க. சாட்சி கவின் காசியா கொடுத்த சாக்லேட்டை கவின் லாஸ்லியாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக கொடுத்துட்டாருன்னு நினைச்சு, கவின் லாஸ்லியாவை கன்வின்ஸ் பண்ண கொடுத்தது தெரிஞ்சு, இதுக்கு மேல என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடாத, இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனையா போச்சு, தர்ஷன் கிட்ட பேசினா மீரா சண்டை போடுறா, கவின் கிட்ட பேசினா சாட்சி சண்டை போடுறா அப்படின்னு கவின் கொடுத்த சாக்லேட்டை மறுபடியும் அவர்கிட்டயே லாஸ்லியா திருப்பி கொடுக்க, கொஞ்சம் ஹர்ட் ஆகி சேரனப்பாவோட ஷோல்டர்ல படுத்து லாஸ்லியா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மீரா தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல, பட் மோகன் வைத்யா கிளப்புற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாடி பெரிய பிளான் இருக்குங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி ட்ரிக்கர்ங்கிற வார்த்தையை அதிகமா கேள்விப்பட்டோமோ அந்த மாதிரி இந்த சீசன்ல ஒரு 3 வார்த்தை இருக்கு. யார் என்ன பேசினாலும் ஹர்ட் பண்ற ஹர்ட் பண்றேன்னு சொல்றது, வெளி இப்படி போர்ட்ரே பண்றாங்க அப்படி போர்ட்ரே பண்றாங்கிற ஒரு கான்வர்சேஷன், அப்புறம் கேரக்டர் அசாசினேஷன். இந்த 3 வார்த்தையை சீசன் 3ல விடவே மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ அந்த வீட்டுக்குள்ள யாரோட அலப்பறை தாங்க முடியல, யாரை இமீடியட்டா வெளியே அனுப்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க, மறக்காம கீழே கமெண்ட்ல வித்யா கூட ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் ஹவுஸ் போனதுலேருந்து எல்லாருமே வந்து ஐ லவ் யூ தர்ஷன், ஐ லவ் யூ தர்ஷன் கத்திட்டு இருக்காங்க. ஸோ நான் மட்டும் ஐ லவ் யூ தர்ஷன் சொல்றதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு? ஐ இன் லவ் வித் தர்ஷன்.